வன்னியர் சமூகத்தில் ஒரு பெருத்த சமூகம் பெரிய எண்ணிக்கை பெருமை சரி சமூகம் நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸ்லேயே பதினேழு சதவீதம்னு அவங்கள சொல்கிறாங்க அண்ணா மாற்று சக்தியாக வந்தார் அண்ணா மாற்று சக்தி வர காரணம் பன்னியர் சமூகத்தின் ஆதரவு காரணம் அதை படையாட்சியால் ஏமாற்றப்பட்டோம் நினைக்கிறது பன்னியர் சமூகத்தின் ஆதரவு காரணம் அண்ணா அதை சுருட அந்த வன்னியர்களை திமுக எதிர்ப்பு பண்ணுனா அந்த எதிர்ப்பு ஓட்டாட்டு அது திமுக போயிடக்கூடாதுனால திமுக முதல் எதிரிங்கிறத டாக்டர் ராமதாஸ் சொன்னார் தொடர் வெற்றிக்குள்ள அவங்க இருக்கும்போது அங்கே வந்து வட தமிழகத்தின் டிசைடிங் ஃபேக்டர் பாமகங்கிற நிலைமை வன்னியர்களுக்கு எதிர்ப்பு அதிகம் நாடாருக்கும் வன்னியருக்கும் தான் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு அதிகம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சபர்புலேருந்து தாண்டி போனாலே வன்னியர்கள் தான் செங்கல்பட்டு வடார்காடு தென்னார்காடு பழைய ஸோ வன்னியர் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி அதை நீங்கள் யாரும் மறுத்து பேசுகிறதே நியாயமான ஒரு பார்வையாக இருக்காங்க இல்லை அங்கே கருணாநிதி அதில் ஏமாந்துட்டாருங்க இப்போ அவங்க நீங்கள் அவரை தேவையில்லாமல் நம்ம அவரை சொல்ல முடியாது அவர்கிட்ட இருந்து வன்னியர் அவரை காப்பாற்றினது திமுக காப்பாற்றின வன்னியார்னு சொல்லும்போது அவன் கள்ளக்கு மந்திரி இல்லையான்னு கள்ளர்கள் வந்து ஒரு பெரிய போர்க்கொடி தூக்குனாங்க போஸ்டர் எல்லாம் போட்டாங்க கலைஞர் ஜாதி இதுன்னு சொன்னா உடனே ஒரு அச்சப்படுவாரு ஸ்டாலின் அந்த அளவுக்கு போட மாட்டாரு வன்னியர்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது டாக்டர் ராமதாஸ் வன்னியரில் மகத்தான தலைவராட்டு எழுந்தாரு அந்த சமூகத்துக்கு அதுக்கான நியாயங்கள் இருந்தது இது எழும்பி வந்தாரு பத்து புள்ளி அஞ்சுக்கு மேலயே கூட கொடுங்கங்க அது பிரச்சனை இல்ல சங்கர் கமிஷன் வந்து தப்பா பண்ணிட்டு அவர் வன்னியர் நாடாரை அதிகம் காட்டி கொங்கு கொங்குவேளாளரை குறைச்சு காட்டிட்டாருன்னு கோவைச்செழின்னு சொல்றாரு பன்னீர் சமூகத்தோட தனித்தன்மையை முதல்ல நிரூபித்தவது ஐயா ராம்சாமி படையாச்சி அவர்கள் மாணிக்கவேல் நாயக்கர் அவர்களும் ரெண்டு வருமே ரெண்டு ரெண்டு ஏரியாவுக்குள்ளே நின்று நிரூபித்தாங்க ஒருத்தர் பத்தொம்பது சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றார் ஒருத்தர் ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார் இவங்க இந்த அளவுக்கு சட்டமன்றங்க உறுப்பினர்கள் வெற்றி பெற்றதுனால தான் எல்லா ராஜஸ்தானிலேயும் காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி வந்து சென்னை ராஜஸ்தானியில் மட்டும் அந்த மெஜாரிட்டி வரல இதுக்கு காரணம் காமராஜர் தான் காரணம் காமராஜர் கட்சியை பிடிச்சவரு கட்சியை தனக்கு அடக்கமானவங்க தனக்கு கைக்குள்ள நிற்கவங்களுக்கும் தன்னை யாரும் மீறாதவங்களுக்கும் தன்னை சேலஞ்ச் பண்ணாதவங்களுக்கும் தான் டிக்கெட்டுன்னு மு முடிவு பண்ணிட்டார் அந்த வகையில் ரெண்டு வண்டியருக்கு தான் டிக்கெட் கொடுத்தார் அப்போ அவருக்கு அரசியல் களத்துக்குள்ளே தன்னோட குரு சத்தியமூர்த்திக்கு போட்டியாளராக இருந்த ராஜாஜி ராஜாஜியை ஒரு ஆதரவாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு தோக்கடிச்சு ஒரு பன்னெண்டு வருஷமாக அவர் கட்சியை கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தன் ஆளுமைக்குள்ளே எதிரிகளெல்லாம் விரட்டிக்கிட்டு எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் போட்டியாளராக வருவார்னு சொல்லக்கூடிய ஐயா பசுமன் கூட காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்ட ஒரு சட்டமன்றத்துக்கு போகலங்கும்போது ஐம்பத்தி ரெண்டாவது வேறு ஃபார்வர்ட் பார்க்க ஆரம்பிக்கிறார் அப்போ அப்படி ஒவ்வொரு இது தையல் ஆதித்தன் நாடார் அவரை வந்து போட்டியாளராக வருவார்ன்னு டிஎஸ் ஆதி மூலம் நாடார் இப்படி போட்டியாளர்களை எல்லாமே வந்து காங்கிரஸை விட்டு தன் கைவசப்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய காமராஜர் முத் வன்னியர் சமூகத்தில் ஒரு பெருத்த சமூகம் பெரிய எண்ணிக்கை பெருமை சரி சமூகம் நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸ்லேயே பதினேழு சதவீதம்னு அவங்கள சொல்கிறாங்க அந்த அளவுக்குள்ளே ஒரு சமூகத்தை சேர்ந்த தலைவர் உருவானால் தனக்கு எதிராக சேலஞ்ச் பண்ணிடுவாங்க தான் கைக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய கட்சிக்கு ராஜாஜி ஆதரவாளராகியே தனக்கே போட்டியாக உள்ள வருவாங்கங்கிற ஒரு கண் கண்ணோட்டத்தில் எண்ண ஓட்டத்தில் ரெண்டு வன்னியருக்கு தான் அவர் சீட்டு கொடுத்தாரு அதே மாதிரி நாடார்களுக்கும் அவர் சீட்டு கொடுக்கல நாலு நாடாரு தான் கொடுத்தாரு அதனால படையாச்சி எழும்பி வந்து அதை ரிபல் பண்ணி வரும்போது பன்னெண்டு வன்னியர்கள் சீட்டு கொடுத்தாரு ஆனால் சென்னை ராஜ்தானி தான் காங்கிரஸ்லேயே மெஜாரிட்டி கிடைக்கிறதுங்கிறத படையாச்சி அந்த இதை பண்ணார் அதிலிருந்து தனித்து தரளக்கூடிய ஒரு சக்தி படைத்த ஒரு சமூகம் வன்னியர் சமூகங்கிறத ஐயா படையாச்சி வந்து ஐம்பத்தி ரெண்டுலே நிரூபித்தார் படையாச்சியை வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுமே காமராஜ் வந்து காங்கிரஸுக்குள்ளே இழுக்கும்போது நாயக்கரையும் இழுக்கும்போது தந்தை பெரியாரே ஆழ்வார்கள் நயன்மார்கள் செய்யாததெல்லாம் காமராஜ் பண்ணிட்டார் ஜாதியை ஒழிச்சிட்டார் காமராஜ்னு அந்த ரெண்டு ஜாதி கட்சிகளை காங்கிரஸ்காரர்களாக்கி தேசி உள்ளே கொண்டு வந்து ஜாதியை ஒழிச்சிட்டாருன்னு கூட பாராட்டினார் அதுவும் உண்மை தான் அது காரணம் அச்சீவ் பண்ணார் அச்சீவ் பண்ணவரை வந்து தவிர்க்க முடியாதுன்னு காமராஜ் அவங்களுக்கு அரசு பதவிகளை வழங்கினார் இவருக்கு சலஸ்தாபன அமைச்சராக கொடுத்தாரு ராம்சாமி படையாச்சியார் அவருக்கும் அரசு பதவியை படையாச்சிக்கும் வழங்கினாங்க ராமதாஸோட வருகை என்னென்னா படையாச்சி தனியாக திரண்டுட்டு காங்கிரஸுக்குள்ளே போனதுமே அந்த மக்களுக்கு அது ஒரு அதிருப்தி ஆகிடுச்சு அண்ணா ஐம்பத்தேழில் ரைஸ் ஆகுதுக்கே அந்த வன்னியர்கள் வந்து ஏன்னா இது கான்ஸ்டியூஷன் கமிட்டி மெம்பராட்டு இருபது இருபது லட்சம் பேருக்கும் ஒன்று கொடுப்போம் வன்னியருக்கு குறைஞ்சது ரெண்டு கொடுப்போம்லாம் காமராஜ் சொல்லியிருந்தார் ஆனால் கான்ஸ்டியூஷன் கமிட்டின்னு வரும்போது அவர் எக்ஸைஸ் அபிஷேவோடு போயிட்டார் தையல்பாக ஆதித்தன் எஸ்டி ஆதித்தன் வந்து கண்டஸ்ட் பண்ணி போயிட்டார் சி சுப்பிரமணியம் இருந்தார் இவர் நாடிமுத்து பிள்ளை அவர் இருந்தார் ஆனால் வன்னியர்களை யாருமே கான்ஸ்டியூன் கமிட்டி மெம்பராகட்டு வரல அதுவே வன்னியர்களுக்கு ஏமாட்டம் தான் அதுக்கு பிறகு ஜில்லா போர்டில் வரும்போதும் ஜில்லா போர்டு தலைவர் இல்லை ஜில்லா போர்டு உறுப்பினர் இதுக்கே வந்து காங்கிரஸ் வந்து அதை மரநீரில் புறக்கணித்து தான் பண்ணாங்க நீங்கள் காமராஜுக்கு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் ரெட்டியாராக இருப்பார் கடலூரில் நாயுடுவாக இருப்பார் சிதம்பரம் பகுதியில் வெள்ளாளராக இருப்பார் திருப்பத்தூர் பகுதியில் ஏதோ ஒரு கவுண்டர்ன்னு போட்டால் கூட அவர் நாட்டு கவுண்டராக வன்னிய கவுண்டராங்கிறத நம்ம அ அலசி ஆராய்ஞ்சு தான் பார்க்க வேண்டிய நிலமையில் இருக்கும் இந்த மாதிரிப்பட்ட ஒரு அரசியல் தன்மையை வந்து காமராஜ் பண்ணார் அவர்கிட்ட படையாச்சி போன பிறகு கூட சீனிவாச படையாச்சியா ராம்சாமி படையாச்சியான்னு ஒரு அரசியலுக்குள்ள உள்ள ஈடுபடுத்தி பூவாராக அவன் அந்த இடத்துக்குள்ளே தென்னோருக்கு மாவட்டத்தில் கொண்டு வந்தார் ஸோ படையாட்சி பண்ணின இது வந்து தெரியாதனமாக உள்ள போய் மாட்டிக்கிட்டோம் அரசியல் களத்துக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டோம் சின்ன மீன்களை திமிங்கலம் மாதிரி விழு விழுங்கிட்டாங்க ஏமாந்துட்டேங்கிற உணர்வு அந்நீரல் மத்தியில் இருந்தது அண்ணாவே அதை சொன்னார் அரசுக்காரர்களில் நாயக்கரும் படையாட்சியும் போகிறாங்க பஞ்சை பராரியாக சாதாரண வன்னியர்கள் வந்து ஏமாற்றப்பட்டு நிற்கிறாங்கங்கிறது அண்ணாவே சொன்னார் வன்னியர்கள் வந்து இந்த ஏமாற்றத்தை சந்தித்தவங்க திமுக ஆதரிக்க ஆரம்பித்தாங்க ஐம்பத்தேழாம் ஆண்டு திமுக வெற்றி பெற்றதுக்கு பதினஞ்சு சீட்டு வரதுக்கு காரணம் படையாட்சியால் ஏமாந்துட்டோம்னு நினச்ச வண்ணியர்கள் வந்து திமுகத்துக்கு ஆதரவாக நின்று தான் ஒரு முக்கிய காரணம் திமுகவோட அடிப்படை முத பலத்துக்கு வன்னியரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப பெருசு அரசியல் சூழ்நிலை ஐம்பத்தி ரெண்டில் ஆர்டி காங்கிரஸாக இருந்த வன்னியர்கள் வந்து ஐம்பத்தேழில் ஆர்டி காங்கிரஸ் களத்துக்குள்ளே வந்த பிரஞ்சர் அண்ணா பிறந்தகை மக்கள் தலைமை எம்ஜிஆர் முத்தமிழறிஞர் கலைஞர் இவங்க இமேஜுக்குள்ளே அவங்க ஈர்க்கப்பட்டு திமுக கழகத்துக்கு வந்து அவங்க வா வாக்களிச்சாங்க ஸோ திமுக ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்து வன்னியர் சமுதாயம் தான் பதினஞ்சு சீட்டு திமுகம் வரும்போது முதிர்ந்த ராஜாஜி ஆதரவாளர்கள் பலதரப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ரெட்டியார் நாயுடு செங்கல் ரெட்டியார் அண்ணாமலை உடையார் ம வடமலை நாயக்கர் ஆதிமூல நாடார் இவர் என்ஹெச்எம் பாண்டியனா அவர் அம்பலம் இது இவங்க கூட ராஜாஜியோட நட்புறவில் இருந்த பசுமன் ஐயா தேவரோட மூணு எம்எல்ஏக்கள் இப்படி எல்லாருமே சேர்ந்து வந்தால் கூட அண்ணா என்ன சொன்னார்னா அது தலையில்லாத முன்னோம் நான் பதினாலு பேருக்கு நான் தலைவர்னு சொல்லி அண்ணா மாற்று சக்தியாக வந்தார் அண்ணா மாற்று சக்தியாக வர காரணம் வன்னியர் சமூகத்தின் ஆதரவு காரணம் அதை படையாட்சியால் ஏமாற்றப்பட்டோம்னு கருதுனேன் வன்னியர் சமூகத்தின் ஆதரவு காரணம் அண்ணா அதை சுருடாக அந்த வன்னியர்களை எடுத்து மாற்று சக்தியாக திமுக வர்றதுக்கு வன்னியரோட கான்ட்ரிபியூஷன் முக்கிய காரணம் அது காரணம் ஆரம்பத்தில் வன்னியர் சங்கம் பவர்ஃபுல்லாக வரும்போது அது அதிமுக வந்து ஒரு மிலிட்டன் பார்ட்டி கிடையாது அதிமுக ஒரு மைல்டான கம்யூனிட்டி எம்ஜிஆர் ஒரு நல்ல மனிதர் நல்ல குணங்கள் அது அந்த மாதிரிப்பட்ட ஒரு எந்த ஜாதிக்கும் எதிரான ஒரு குறுக்கட்னஸ் எல்லாம் இல்லாத ஒரு ஒரு இயல்பான கம்யூனிட்டி ஒரு கட்சி அதுக்குள்ள வந்து அவங்களுக்கு குறிப்பாக அதிகாரம் அது சம்பந்தமாக உள்ள அனுகூலங்கள் இதுக்குள்ளே தான் இருப்பாங்களே தவிர மற்றபடி ரொம்ப ஒன்றும் பெரிய மோதல் ஜாதி இதுக்கெல்லாம் போக மாட்டாங்க அது தலைமையாக இது பண்ணிக்கிட்டு எப்படி அதை நாசுக்காக போகணும் மக்கள்கிட்டையும் தங்களை வந்து பெருசாக ஒரு அதிகார எல்லாம் காட்டாத ஒரு தன்மை உள்ளவங்க நம்ம சொல்லுவர் ராஜ் போன்ற சோதரெலாம் மாறுபட்ட கருத்து இருக்கலாம் நம்ம சொல்லுவர் ராஜ் போன்ற சோதரெல்லாம் அதில் தான் இருப்பாங்க இப்போ அந்த தன்மையில் உள்ள க கட்சி அதிமுகன்னு சொல்லும்போது வன்னியர் சங்கம்னு வரும்போது யாரும் அதுக்குள்ளே போய் சண்டை போடலை ஆனால் திமுகவில் லோக்கல் லீடர்ஸாகிட்டு வீரபாண்டி ஆறுமுகம் செஞ்சி ராமச்சந்திரன் மதுராந்தகம் ஆறுமுகம் போன்றவங்கெல்லாம் பவர்ஃபுல் லோக்கல் லீடராக நான் தான் இந்த பகுதியில் இது தமிழ்நாட்டில் அன்னைக்குள்ள சூழ்நிலை இன்றைக்கி ஸ்டாலின் ஒற்றை தலைமையாக எங்கேயோ நிற்கிறாரு அன்னைக்குள்ள சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் கலைஞர் எப்படியோ அதே மாதிரி செஞ்சி ராமச்சந்திரன் தென்னார்காடு மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் கலைஞர் எப்படியோ அதே மாதிரி திமுகவில் வடார்காடு மாவட்டத்தில் மதுராந்தகம் ஆரம்பம் பவர்ஃபுல் இவங்கள மீறி இங்கே எதுவும் இல்லை பவர்ஃபுல் மாவட்ட செயலாளர் இருக்கும்போது அவங்க ஜாதி பேக்கிங்கில் தான் அங்கே நிற்கிறாங்க அப்படி நிற்கக்கூடிய பட்சத்தில் இருந்தே வன்னியர் சங்கம்னு வரும்போது திமுக தான் முக்கியம் திமுக ரத்தம் இந்த உதயசூரியம் சூரியமாக காலமாட்டில் கருப்பு சோப்பு அடிக்கிறது வீடுகளில் உதயசூரியம் படம் போடலாம் வன்னியர் வீடுகளில் பெரிய அளவில் இருக்கும் ஸோ அவங்க வந்து மோதினாங்க அந்த மோதல் வந்து திமுக வன்னியர் சங்கம் மோதலாட்டி அது உருவெடுத்துங்கிறத நூற்று கொண்டு விடுன்னா ஆனால் திமுக வந்து இந்த இதை வந்து யாருமே அந்த மாதிரி அதாவது எம் சிங்கிள் பர்சன் பார்ட்டி லோக்கல் லீடர் நின்று அதை மோதக்கூடிய அந்த நெர்சிட்டி அவங்களுக்கு இல்லை மாஸ் பார்ட்டி எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த மாதிரி அது போகக்கூடிய தன்மையில் அந்த டைமில் ஜெயலலிதா வரல எம்ஜிஆர் தான் நோயாகப்பட்டிருந்த காலகட்டம் ஸோ அந்த மோதல் வந்து பவர்ஃபுல் வன்னியர் லோக்கல் லீடர்ஸுக்கும் வன்னியர் சங்கத்துக்குமான மோதல் இருந்து திமுகவில் அன்னைக்கு பவர்ஃபுல் லோக்கல் வன்னியர் லீடர்ஸ் எக்கச்சக்கம் இருந்தாங்க அந்த லிஸ்ட்டே சொல்லலாம் முட்டங்கிருஷ்ணமுத்தி நெல்லிக்குமங்கிருஷமூர்த்தி மதுராந்த ஆர்மன் செஞ்சி ராமச்சந்திரன் துறைமுருகன் இது துறைமுகம் செல்ராஜி ஆண்டிபுனம் சிவசுப்பிரமணியம் கு குறிஞ்சி முட்டு குறிஞ்சிப்பாடி துறைசரவணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு அப்பா இப்படி எக்கச்சக்கம் தர்மபுரி சின்னசாமி அந்த லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு போகலாம் அந்த அளவுக்கு லோக்கல் லீடர்ஸ் எல்லாம் வன்னியர்களா திமுகத்தில் இருந்தாங்க கலைஞர் அதை டெவலப் பண்ணி கொண்டு வந்திருந்தார் ஸோ வன்னியர் சங்கணி வரும்போது தங்களோட பேஸ் பாதிக்கப்படுதுங்கும்போது வந்து மயிலா மயிலாடுதுறை கிட்டப்பா கிட்டப்பா அதிமுகலாம் போனார் குத்தாலம் கல்யாணம் ஆண்டிமனம் சிவசுப்பிரமணியம் இப்படி சீர்காழி விஜயபாலன் நினைக்கிறேன் இப்படி எக்கச்சக்கம் பேர் அங்கே இருக்கும்போது வந்து அந்த பகுதியில் அவங்க செல்வாக்கு வந்து வன்னியர் சங்கத்தால் அந்த அந்த தான் பகை வந்தது ஸோ கலைஞரும் கட்சி உணர்வுன்னு அன்னை சொல்லக்கூடிய டைமில் அந்த மோதல் வர காரணம் அதுதான் அண்ணா அறிவாலயம் திறக்கும்போது திரும்பி போகும்போது அந்த சாலை மறியல் நடக்க அதில் பெரிய மோதல்கள் வரதுக்கெல்லாம் காரணம் தான் இருந்தது இன்னொன்றும் டாக்டர் ராமதாஸுக்கு அண்ணன் பண்டூட் ராமச்சந்திரன் மூலம் ஒரு ஸ்ட்ராட்டஜி அதை பண்ணார் நம்ம திமுக எதிர்ப்பை அண்ணா திமுக எதிர்ப்பை பண்ணுனா அந்த எதிர்ப்பு ஓட்டாட்டை அது திமுகவுக்கு பெயரக்கூடாதுனால திமுக முதலதிரிங்கிறத டாக்டர் ராம்தாஸ் சொன்னார் அது அண்ணா அதிமுகவுக்குள்ள இருந்த பன்னு ராமச்சந்திரன் போன்றவரோட பங்களிப்பும் அந்த வீகத்துக்கு பின்னாடி இருந்தது அதாவது தொண்ணூத்தெட்டில் இருந்து நான் பாமக துணைத் தலைவராக செய்தி தொடர்பாளராக அரசியல் தலைமை குழு உறுப்பினராக கலைஞர் அந்த கட்சியை வீழ்த்த நினைக்கும் போது என்னோட அறிவு ஆற்றல் நாலேஜ் ஒர்க்கு என்னென்னலாம் கலைஞர் பண்ணுவாருங்கிறத கலைஞர் என்ன பேசுகிறாருன்னு பார்க்காதீங்க என்ன செய்கிறாருன்னு பாருங்கிற பார்த்து நாம எண்டு ஜஸ்டி பைசம் மீனே கலைஞரே இந்திரா காந்தி அம்மையார் கூட எண்பதில் கூட்டணி வச்சு பெரிய வெற்றியை பெற்ற மாதிரி பாமகவும் அதிமுகவும் சேர்ந்தால் வெற்றி பெறணும் எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ன்னு டாக்டர் டாக்டரை அவட மெரிட்டு வன்னியர்களுக்கு அவர் ப்ரைட் ஆஃப் வன்னியர் எல்லாமே ஜெயலல்தியார் கிட்ட கன்வின்ஸ் பண்ணி அவங்க ஒரு கூட்டணியை நாம் உருவாக்குனதும் மொத மொதல் அந்த கூட்டணி பெரிய வெற்றியை பெற்று அது பெரிய வெற்றியை பெற்றது வெற்றியை வெற்றியை பெற்றதும் பாமக வெற்றி கூட்டணியாக வருது அது போனதும் ரெண்டு சீட்டு தான் தருவோன்னு சொன்ன டாக்டர் ராமதாஸ் எட்டு ப்ளஸ் ஒன்று கொடுத்தார் அது டாக்டர் ராமதாஸ் ரெண்டு சீட்டு தான் சொன்னக்கூடிய டாக்டர் கலைஞர் எட்டு ப்ளஸ் ஒன்று தான் ஒன்று கொடுத்தாரு அப்போ தொடர் வெற்றிக்குள்ளே அவங்க இருக்கும்போது அங்கே வந்து வட டிசைடிங் ஃபேக்டர் பாமகங்கிற நிலைமை கலைஞரும் புரட்சி தலைமையாக அங்கே உருவாக்கிட்டாங்க அது பல பிரசவங்களுக்கு அது பிடிக்கல பாமகவும் இந்த வெற்றியில் உள் எதிரிகளையும் சம்பாதிச்சாங்க அப்போ விஜயகாந்து களத்துக்குள்ளே வரும்போது வந்து பன்னூட் ராமச்சந்திரன் உள்ளெதிரியை சம்பாதிச்சதுனால உள்ள பன்னூட் ராமச்சந்திரன் அதை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நினைக்கிறேன் விருத்தாச்சலத்திலே விஜயகாந்தை விட்டு அது ஷெடியூல் காஸ்ட் ஓட்டெல்லாம் பாமக எதிராக விஜயகாந்து கன்சல்டேட் ஆகி விஜயகாந்துக்கு நான் ஒன் இயர் ஓட்டெல்லாம் கன்சால்டேட் ஆக ப்ளஸ் ஒன் இயர் ஓட்டலையும் சப்ஸ்டான்ஷியல் செக்ஷன் வந்து விஜயகாந்துக்கு வர அந்த தொகுதிக்குள்ளே தமிழ அளவில் எட்டு சதவீத வாக்கெடுத்த விஜயகாந்த் அங்கே வெற்றியை பெற்றுட்டார் சிங்க சிங்கத்தை கோயில் குள்ளே சென்று சந்தித்து வெற்றி பெற்றாங்கிற அளவுக்கு விஜயகாந்தால் ஒரு பாதிப்பு உருவாச்சு விஜயகாந்தாலோட பாதிப்பு வந்து நான் வன்னியர் ஆலையும் ஷெட்யூல் காஸ்ட் தான் வந்தது இயர் மாஸ் பார்ட்டி பெரிய ம ஒன் மாஸ் கம்யூனிட்டி பெரிய சமூகனால் சப்ஸ்டான்ஷியலாக கொஞ்சம் ஓரளவு வன்னியர்களும் விஜயகாந்துக்கு பின்னாடி வந்தாங்க அந்த விஜய் அந்த அந்த யார்கள் வந்தா யார் வந்தாங்கன்னா ஒரு பாமக எம்எல்ஏக்கு அக்கா பையனாக இருப்பான் தங்கச்சி பையனாக இருப்பான் மருமகனாக இருப்பான் பங்காளியாக இருப்பான் அப்போ அந்த உள் உள்தகரார் அந்த இதெல்லாம் வந்தவங்க வந்து விஜயகாந்தை எதிர்கொண்டாங்க ஏன்னா விஜயகாந்த் வந்து அந்த இடத்துக்குள்ளே பாமக எதிர்கொண்டார் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்காமல் அதை எதிர்கொள்ளாமல் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ரஜினிகாந்தோட அந்த வாய்ஸை வந்து எல்லா தொகுதியிலையுமே வந்து பாமக வீழ்த்திய சூழ்நிலையில் விஜயகாந்த் வந்து அதை எதிர்கொண்டார் அதான் ஆர்காட்டு வீராஜாமி அப்போவே சொன்னார் நீங்கள் விஜயாந்த் ரஜினிகாந்தை டீல் பண்ண மாதிரி விஜயகாந்தை டீல் பண்ண முடியாதுன்னு அப்படின்ல ஏன்னா விஜயகாந்த் களத்துக்குள்ளே வந்து நின்னார் ரஜினிகாந்த் களத்துக்குள்ளே நிற்கலை ஜெயலலிதா கருணாதி இருந்த போறே நான் உங்களை சீமான் கூட விஜயகாந்த் அதை சொல்லி தான் பாராட்டுவார் ஸோ விஜயகாந்த் அந்த அவங்க இருக்கும் போதே ரெண்டாயிரத்தி ஆறிலே களத்துக்குள்ளே போல்டாக வந்தவர் அந்த இடத்துல பாமகவுக்கு எதிரான ஒரு சக்தியாக வட தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி ஆறிலே வந்துட்டார் ஒம்போதில் வந்து அந்த தாக்கம் வந்து பாமகவை பாதிச்சுட்டு அவர் ஒரு சக்தியாக வரும்போது அவரோட வெற்றியை பார்க்கும்போது கலைஞர் என்ன பார்க்குறாருன்னா இவங்க விடுதலை சிறுத்தைகள் வாக்கல்ல பரையர் சமூக வாக்குகள் வந்து பாமக இருக்கிறதா விஜயகாந்துக்கு போய் விஜயகாந்த் சேர்த்துட்டாப்பில் அந்த இடத்துல திருமாவளவன் கீழே போயிட்டாருங்கிறத உங்கள் ஓட்டு பா பாசிட்டிவ் ஓட்டு இல்லை நெகட்டிவ் ஓட்டுங்கிறத காட்டிச்சார் அப்போ அந்த டைமில் திருமாவளவன் என்கிட்ட பேசினார் நான் ஊருக்கு போய்ட்டுருக்கும்போது வந்து ட்ரெயினில் போய்ட்டு இருக்கும்போது திருமாவளவன் பேசுனார் அண்ணே என்ன பண்ணேன்னு கேட்டார் உங்கள் ஓட்டு எங்கேயும் போயிடக்கூடாது பாசிட்டிவாக நின்றுங்க பாசிட்டிவாக நின்னா தான் உங்கள் ஓட்டுக்கு மரியாதை வரும் நீங்கள் விஜயாந்தி நிற்கிறதா இருந்தேன்னா கண்டிப்பாக நின்றுருங்கன்னு சொன்னாப்புல அவர் சொன்ன அண்ணே நடராஜன் நிற்க சொல்கிறாருன்னு நிற்கலாமான்னு கேட்டாப்புல அப்போ விஜயகாந்தரோட வளர்ச்சி உங்களையும் பாதிக்கும் அதனால் நீங்கள் வந்து ராமதாஸ் எதிர்ப்புங்கிறது ஒரு வேறு எனக்கு ராமதாஸ் எதிர்த்து உங்களை பயன்படுத்தி நான் தோக்கணுங்கிறேன் எனக்கு என்ன இருக்குது பட் நீங்கள் என்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கும்போது சகாதே மாதிரி உங்களுக்கு இது நல்லதாக தான் அதை நான் சொல்லணும் திருமான் சொல்லிக்கிட்டு நீங்கள் நின்றுருங்கன்னு சொன்னேன் அப்போது அப்போ நின்றுடலாமலான்னேன்னு கேட்டார் அப்போ நின்னுரலாம் கண்டிப்பாக நீங்கள் நின்னா தான் உங்கள் ஓட்டு கன்சால்டேட் ஆகும் இப்போ ஒன் இயரு நீங்கள் விஜயகாந்த் வந்து மூணாவது கூட போயிடலாம் நீங்கள் நின்னீங்கன்னா நீங்கள் நிற்கலன்னா உங்கள் ஓட்டு விஜயகாந்திட்ட போயிடும் விஜயாந்தான் ஜெயிப்பாருங்கிற இம்ப்ரெஷன் வந்துடும் விஜயகாந்த் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடும்ங்கிறத நான் திருமாவட்டே சொன்னேன் பட் அதை நடராஜன் நினச்சி ஜெயலலிதாட்ட எல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா நடராஜன் சொல்கிறதுல நாளுக்கு ரெண்டு நடக்கலாமே தவிர எல்லாம் நடக்காது இல்லையா ஜெயலலிதா அது தேவையில்லைங்கிற மாதிரி ஜெயலலிதா அதை விட்டுட்டாங்க எனவே அந்த வெற்றி வந்து அசாத்திய வெற்றியாட்டு விஜயகாந்துக்கு இருந்துங்கிறதான் உண்மை வன்னியர்களுக்கு எதிர்ப்பு அதிகம் நாடாருக்கும் வன்னியருக்கும் தான் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு அதிகம் வன்னியர்கள் வந்து அம்பாசங்கர் கமிஷன் வன்னியர்களை பதிமூணு சதவீதம்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தா சென்னை நகரில் உள்ள வன்னியர்கள் கூட அரசியல் ப பலதரப்பட்ட அரசியலில் அவங்களுக்குள்ள அந்த இம்பார்ட்டன்ஸும் அந்த இதுவும் வராமல் அப்படியே க காற்றுல கரைஞ்சி போன மாதிரி இங்கே வன்னியருங்கிறது இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் தான் இருக்குது தான் ப்ரோ ஒன் இயர் பண்ணும்போது சென்னை நகரத்துக்குள்ளேயும் தாடிமாராசு பன்னூட் ராமச்சந்திரன் இன்னும் பல ஜேசிடி பிரபாகரன் பல வன்னியர்களை கொண்டு விட்டு வன்னியர்கள் இங்கேயும் இருக்காங்கங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு அரசியல்வாதி வந்து செல்வி ஜெயலலிதா தான் மற்றவங்க வந்து சென்னை நகர அரசியலில் வந்து மற்ற கட்சிகள் வந்து தெலுங்கு தாய்மொழி மக்கள் மைக்ரேட் ஆகி வந்த தஞ்சாவூர் பகுதி மக்கள் இப்படி மற்ற மக்களை வச்சு தான் மற்ற கட்சிகள் வந்து பொதுவாட்டே வந்து சென்னை நகர அரசியலை பண்ணாங்க அப்படி இருக்கும்போது சென்னை நகர அரசியலுக்குள்ளேயே வன்னியர் கேண்டிடேட்டாக போட்டது வந்து அம்மையார் தான் பொதுவாக சென்னை நகரில் வன்னியர்கள் பரவலாக இருந்தாலும் பலதரப்பட்ட கட்சிக்குள்ளே அவங்க இருப்பாங்கங்க போது அது காஸ்டிஸ்ட் ரீதியாட்டு வந்து கா ஜாதி ரீதியாட்டு அது ஒரு முக்கியத்துவத்தை பெறலைங்கிறதும் நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கணும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சப்பர் தாண்டி போனாலே வன்னியர்கள் தான் செங்கல்பட்டு பழைய நீங்க திருச்சிக்கு வடக்க அவங்க எக்கச்சக்கம் தம்பியாது நம்ம நியாயமா பேசணும் அது அவங்களுக்கு எந்த ஜாதியும் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டின்னு அவங்க தான் ஜெயலலிதா எட்டு எம்பி கொடுத்தாங்க காமராஜ் ஒரு எம்பி கொடுத்த இடத்துல நான் வன்னியர் ப்ளஸ் எஸ்சின்னு காமராஜ் அரசியல் பண்ண ஒரு இடத்துல நம்மளோட ஒரு ஒரு சஜஷனில் ஜெயலலிதா அம்மையார் ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ் பண்ணும்போது எட்டு வன்னியர் கேண்டிடேட் கொடுத்தாங்க சாதாரண இது இல்லை அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் நாற்பத்தி நாலு வன்னியர் கேண்டிடேட் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதா எதிராக கரிமொழி அவர்கள் வந்து ப்ரோ முத்திரையர் ப்ரோ வன்னியர் ஸ்டாண்டு கலைஞர் எடுக்கணுங்கிறத எல்லா பத்திரிகைகளிலும் எல்லா ஊடகங்கள்லையும் ஜூனியர் ஊடகம் குமுதாரம் ரிப்போர்ட்டர் தினமறலெலாம் கரிமொழி வந்து கலைஞர்கிட்ட முக்குலத்துவருக்கும் வெள்ளாட கொண்டிருக்கும் போட்டியாட்டு வன்னியரையும் முத்திரையரையும் கலைஞர் எடுக்கணும் சொல்லும்போது சொல்லும் போது ஜெயலலிதா எடுத்துருவாரோங்கிற அச்சத்தில் நாற்பத்தி நாலு வன்னியர்களை ஜெயலலிதா கேண்டிட் போட்டாங்க அளவுக்கு ஐயஸ்டு ஐயஸ்ட் எண்ணிக்கை ஒரு ஜாதின்னா வன்னியர் தான் இருக்க முடியும் இப்போவும் இந்த 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 டைம்ஸ்லையும் அதிக அளவு வன்னியர் எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க இல்லை அங்கே கருணாநிதி அதில் ஏமாந்துட்டாங்க இப்போ நீங்கள் அவரை தேவை இல்லாமல் நம்ம குறை சொல்ல முடியாது இருந்து வன்னியர் அவரை காப்பாற்றினது திமுக காப்பாற்றின வன்னியார்ன்னு சொல்லும்போது போதும் அவர்கிட்ட இருந்து ஒரு பேஸ் வெளியே இருந்ததுன்னா அவர் அர்த்தப்பட தான் செய்வார் எந்த அரசியல்வாதியும் அதுதான் செய்வாங்க காமராஜ் அசால்ட்டாக டீல் பண்ணிட்டு போயிட்டார் எஸ் அசால்ட்டாக டீல் பண்ணிட்டு போயிட்டார் நூற்றுக்கு நூறு உண்மை அது அவர் அந்த ஆளுமையோட அசால்ட்டாக டீல் பண்ணிட்டு போயிட்டார் பெரியார் சொன்ன மாதிரி அவர் அந்த டீலிங்கை முடிச்சுட்டு போயிட்டார் க கலைஞர் வந்து அந்த இடத்துக்குள்ளே கொஞ்சம் அச்சப்பட்டு தான் டீல் பண்ணார் அந்த அச்சப்பட்டு டீல் பண்ணதில் வீரபாண்டி ஆர்வம் சொல்கிறாருன்னு இருபது சதவீதம் இடஒதுக்கீடை கொடுத்துக்கிட்டு அழுகின மாம்பழம்னு அதை சொல்லிக்கிட்டு டாக்டர் ராமதாஸ் அரசியல் சக்தியாட்டாக ஆகிட்டார் நீங்கள் பாருங்கள் பட் இப்போ காமராஜை மீறி ஜெயித்த படையாச்சியும் நாயக்கரையும் காமராஜ் உள்ளே எழுத்து போட்டு ஜாதி இல்லைன்னு பெரியாரை பாராட்டக்கூடிய அளவுக்கு காமராஜ் வந்து சாமர்த்தியமாக அந்த மேட்டரை டீல் பண்ணிட்டு போயிட்டார் இப்போ டிக்கெட் மேட்லேயே வேற ஒரு வீகத்தை எடுத்து அசால்ட்டாக டீல் பண்ணார் கலைஞர் வந்து இவங்களை எப்படி டீல் பண்ணு தெரியாம குழப்பத்தில் இடஒதுக்கூட்டையும் கொடுத்து அவங்கள அரசியல் சக்தியாகட்டும் ஆக்க விட்டுட்டார் இடஒதுக்கீட்டை கொடுத்ததில் ஐயோ ஆபத்து நமக்கெல்லாம் ஆபத்துன்னு கொங்கு வேளாடர்கள் திரண்டாங்க பிசி யாதவர்கள் அதில் பாதி பண்ணாங்க செங்குந்தர் முதலியாளர் பாதி பாதி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி எண்பதில் இட இடஒது கொடுத்த பிறகு ராமதாசும் போட்ஸ் ஆகிட்டார் வட தமிழகத்தில் பதினெட்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் ஓட்டு அச்சீவ் பண்ணிட்டாருன்னு அவருக்கும் வந்துட்டு அலுவலக மாம்பழத்தை கொடுத்துட்டாருன்னு இவர் அரசியல் சக்தியை அச்சீவ் பண்ணிட்டார் இங்கே வந்து கலைஞர் வந்து செங்குந்தர் ஓட்டு யாதவர் ஓட்டல்லாம் கொங்கு விளாடர் ஓட்டலாம் இழந்து எண்பத்தொம்போது ஒன்பது மக்கள் வயதில் தான் வட தமிழகத்தில் வரலாறு விளையாட்டிலே மோசமா கலைஞர் தோத்தாருன்னு சொன்னா அவர் அதுல வந்து எடுத்து ராமதாஸ் என்ன மூவ் பண்ணுவாருங்கிறத தெரியாத அளவுக்கு பண்ணுட்டு ராமச்சந்திரன் போன்றவங்களோட அரசியல் நடவடிக்கைகள் எனிவே ராமதாஸ் இஸ் ஃபேஸ் ராமதாஸ் கிட்ட அவர் ஏமாந்துட்டார் எல் கணேசன் கேபினெட் செக்ரட்டரியா இருந்தாரு அப்போ அகமுடியார் ரெண்டு ஒரு பொன்முத்துராமலிங்கமும் கோசிமணியும் ரெண்டு அகமுடியார் தான் அமைச்சர் இருந்தாங்க அவன் கள்ளருக்கு மந்திரி இல்லையான்னு கள்ளர்கள் வந்து ஒரு பெரிய போர்க்கொடி தூக்குனாங்க போஸ்டர்லாம் போட்டாங்க கலைஞர் ஜாதி இதுன்னு சொன்னால் உடனே ஒரு அச்சப்படுவார் ஸ்டாலின் போட மாட்டார் ஸோ அவர் என்ன பண்ணார் எல் கணேசனை கேபினட் செக்ரட்டரியாக போட்டு மந்திரி அந்தஸ்தில் வச்சார் அது போகும்போது எல் கணேசன் சொன்னார் அண்ணே எங்கள் சமூகத்தை சேர்ந்த மறவர்களும் பிரமிழைகளும் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்கண்ணே அவங்கள நீங்கள் எப்படின்னே சாக்காமல் இருக்கலாம்னு சொல்லும்போது அவர் வந்து ஒரு ஜாதி கண்ணி கொடுக்குறது பல வண்ணார் நாவதர் கோயவர் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தார் இன்றைக்கும் நான் இந்த வன்னியரை பற்றி பேசக்கூடிய இந்த இதிலே சொல்கிறேன் நம்ம எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம எந்த இடத்துல நிற்கிறோமோ அந்த இடத்துல உறுதியாக நிற்போம் வண்ணார் நாவிதர் குயவர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா மீ முக்கோர் மீனவர் பரதவர் மீனவர் ஆண்டி பண்டாரும் குறும்ப கவுண்டர் இவங்கெல்லாம் வந்து பத்து சதவீதத்துக்கு மேலே இருக்காங்க இவங்களுக்கு எடப்பாடியும் சி வி சண்முகம் மிகப்பெரிய அநீதியை பண்ணாங்க நான் இந்த சமூகத்துக்காக நான் போராடுறேன் அதே வேளையில் வன்னியரில் அவங்க உரிமையை கேட்குறது நான் மறுக்கல்ல அது நியாயம் சரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து பதினேழு சதவீதம் இருந்ததுன்னா பதினேழுக்கு எயிட்டி பர்சன்ட்டுங்கிற அளவுக்கு அதை கொடுத்தா கூட அது நியாயம் தான் அதை நம்ம மறுக்கல்ல இந்த பத்தரைக்கு மேலே கூட அவங்களுக்கு கொடுக்கலாம் அது தப்பு இல்லை இந்த சமங்களுக்கு வந்து அநீதி அழைச்சிட்டாப்பில் எடப்பாடி பழனிசாமிங்கிறத நாம் சொன்னோம் ஸோ ஒரு இடஒதுக்கீடுன்னு வரும்போது வெள்ளாள கவுண்டரையும் நாடாரையும் வந்து வண்ணார் நாவிதர் குயவர் இவங்கெல்லாம் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கணுமா நம்ம அப்பர் காஸ்ட் இருந்து சோ காஸ்ட் லிஸ்ட்ல லிஸ்ட்லேருந்து பிசிக்கு வந்த கம்யூனிட்டி விளையாட கவுண்ட்ரு லிஸ்ட்ல இருந்து பிசிக்கு வந்த கம்யூனிட்டி நாடாரும் இந்து நாடாரும் கிறிஸ்தவ நாடாரும் அப்போ இவங்க வந்து வந்த இவங்க கூட ஃபைட் பண்ணி எந்த இடமும் வராமல் இருக்கணுமா அதனால தான் நான் எடப்பாடி கிட்ட வந்து இந்த வன்னியர் பேசக்கூடிய இது நான் நியாயத்தை நான் பேசுவேன் எந்த இடத்துலங்கறனால வன்னியரோட பெருமையை உரிமையை நான் நிலைநாட்டி பேசக்கூடியவங்க தான் அதனால தான் டாக்டர் ராமதாஸுக்கிட்டே நான் வந்து உழைச்சேன் அது முழு மனசோட நின்று நான் உழைச்சேன் வன்னியர்களுக்காக தான் உழைச்சேன் ஒரு ஓபிசி கம்யூனிட்டி வந்து பாதிக்கூடாம அதே அதேபடியெல்லாம் எடப்பாடி கிட்ட இங்கே வண்ணார் நாவீதர் குயவர் போன்ற சமூகங்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லும்போது அவர் சிவிஷ்ணன் மெல்லாம் சேர்ந்து இந்த சமங்களுக்கு அநீதி அழைச்சாங்க ஸோ கருணாநிதி இந்த சமங்களை இதோட சேர்த்தது வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக அந்த முக்கியத்துவம் வந்து ஜெயலலிதா ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ் ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்கன்னா டாக்டர் ராமதாஸ் தான் காரணம் அவர் வன்னியரை திரட்டி வச்சு நிற்கிறது தான் காரணம் அதே மாதிரி திண்டிவனம் வெங்கட்ராமனை சென்ட்ரல் மினிஸ்டராட்டு கேபினெட்டுக்குள்ளே கலைஞர் போட்டாருன்னா வன்னியர்களை வந்து திரண்டது தான் காரணம் அதுக்கு முன்னே எங்கே போட்டாங்க அதுக்கு முந்தைய காலகட்டத்தில் அதுக்கு பிறகு தானே ராமதாஸ் வந்தும் தானே இந்த முப்பது ஆண்டுகளில் ஜெயலலிதாவே புற வன்னியர் அரசியலில் இன்றைக்கி அதிமுகவே வன்னியர் கட்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிபிஷ்மும் வெரி பவர்ஃபுல் என்டையர் நார்த்தில் செல்வாக்கு இருக்குது கேபி முனிசாமி என் நண்பர் பிடிச்ச வச்சா பிள்ளையார் அல்லது சாணாங்கினி சசிகலாவை ஓங்கி அடித்த நண்பர் அவர் இவ்வளோ போல்டான ஒரு லீடர் அடுத்தபடியாக வீரமணி அவர் பவர்ஃபுல்லாக நார்தன் தோத்தாலும் பவர்ஃபுல்லானவராக இருக்கார் வடற்கா டிஸ்ட்ரிக்ட் அந்த ஆம்பூர் வாணியம்பாடி அந்த ஏரியாவுக்குள்ளே தருமபுரியில் அன்பழகம் பெரிய இன்னும் பல வன்னியர்கள் வந்து அண்ணா திமுகவில் இருக்காங்கன்னா டாக்டர் ராமதாஸை எதிர்கொள்வதுக்கு ஜெயலலிதாமியார் எடுத்த ஒரு வியூகத்தில் தான் இவ்வளோ வன்னியர் வந்து அண்ணா அரசியலுக்குள்ளே வர முடியும் இப்போ ஜாதிவாரி கணக்கெடுத்து வன்னியர் ரொம்ப இருக்காங்க அவங்க உரிய இடத்துக்கு வரலன்னா நியாயம் கொடுத்துடலாம் அது இல்லாமல் நீங்கள் கொடுக்கும்போது வந்து வண்ணார் சமூகம் நிறைய அளவுக்கு இருக்கிறாங்க தமிழகம் முழுதான் நாவிதர் சமூகம் பரவலாக இருக்கிறாங்க குயவர் சமூகம் பரவலாக இருக்கிறாங்க நான் பன்னியரசன் இருக்கே அதுன்னு கேட்கல எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கும் போதே சன் தொலைக்காட்சியில் இந்த சமூகங்களுக்கு நியாயம் ஐயா எதிர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் நீங்கள் இருப்பீங்க உங்களை ஒன்றும் அசைக்க முடியாதுன்னு சொல்லும் தந்தி தொலைக்காட்சியிலும் சன் தொலைக்காட்சியிலும் நான் வெளிப்படையாட்டு இந்த பரவலாக வாழக்கூடிய சம்பவங்களுக்கு தனியாக பிரித்து கொடுங்கன்னு கேட்டேன் எம் நடராஜனும் அதுதான் கேட்டார் ஜெயலலிதா செய்யலை ஜெயலலிதா செய்யறதுக்கு ப்ரோ ஒன்னியர் ஸ்டாண்ட் எடுக்கும்போது அந்த அம்மையார் செய்யலை எடப்பாடி நம்ம அதான் கேட்குறேன் அப்போ நியாயத்தை நம்ம கேட்கும் போது பரவலாக வாழக்கூடிய சம்பவங்களுக்கு வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அநீதி சார்னா அதை நம்ம சொல்லத்தான் செய்வோம் மீண்டும் சொல்கிறேன் ஜாதிவாரி கணக்கெடுத்து நடத்துனா வன்னியர் மிகப்பெரிய ஜாதியாக இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னுல பதினேழு சதவீதம் ஜாதிவாரி சென்சஸில் இருக்குது அந்த மாதிரி இந்த பதிமூணுக்கு மேலே இருந்தால் அதுக்கு எயிட்டி பர்சென்ட்டுங்கிற இதில் பத்தரைக்கு மேலேயே கூட அவங்களுக்கு கொடுக்கலாம் தப்பு இல்லை ஆனால் நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் குத்து மதிப்பாக கொடுக்கும்போது மற்றவங்க மத்தியில் ஒரு அதிருப்தி வருது ஒரு டிரான்ஸ்பரண்டாக இல்லை அரசியல் கட்சியை மிரட்டி பண்ணி வைக்கலாமோங்கிற எண்ணத்துக்குள்ள அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்கங்கிற ஒரு எண்ணம் பிற சமூகங்கள் மத்தியில் வருதுங்கிறத நூற்றுக்குன்னு ஒரு என்னோட பார்வை